பள்ளிக்கூடம் என்பது நாம் படிக்க எழுத கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அனைவருடனும் சேர்ந்து விளையாடவும் கூட்டுறவு மனப்பான்மை வளர்க்கும் இடமாகவும் உள்ளது. பள்ளியில் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு விதிகளை மாணவர்கள் அனைவரும் தவறாமல் பின்பற்ற வேண்டும். இல்லையெனில் அடிபட்டு காயம் ஏற்படவும் விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. வகுப்பறையில் மாணவர்கள் மேசையின் மீதோ நாற்காலி மீதோ ஏறி விளையாடுவதோ அவற்றின் மேலே ஏறி குதிப்பதோ கூடாது. ஆசிரியர்கள் இல்லாத போது வகுப்பறையில் ஓடுவதோ விளையாடுவதோ கூடாது. மேசை நாற்காலி மீது ஏறி விளையாடும் போதோ அவற்றின் மேலே ஏறி குதிக்கும் போதோ கீழே விழுந்து அடிபட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதனால் காயங்கள் ஏற்படும், அல்லது சில சமயம் எலும்பு முறிவு கூட ஏற்படலாம். அதனால் குழந்தைகளே, வகுப்பறையில் எப்பொழுதும் இத்தகைய செயல்களை செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. யாருடனும் சண்டையிடுவதோ அடிப்பதோ பிறரை துன்புறுத்துவதோ கூடாது. குழந்தைகளே, நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்புடனும் நட்புடனும் பழக வேண்டும். யாருக்காவது அடிபட்டால் உடனே ஆசிரியரிடம் கூற வேண்டும். கீழே விழுந்து காயம் ஏற்பட்டால் முதலுதவி பெட்டியில் உள்ள மருந்துகளை ஆசிரியர் உதவியுடன் பயன்படுத்த வேண்டும். வகுப்பறையிலோ பள்ளியிலோ ஏதாவது கூர்மையான பொருள்களை பயன்படுத்தும் போது ஆசிரியர் அனுமதியுடனும் அவரின் மேற்பார்வையுடனும் தான் பயன்படுத்த வேண்டும். பென்சிலை கூர்மையாக்கும் கருவியை பயன்படுத்திதான் கூர்மையாக்க வேண்டும். எப்பொழுதும் பிளேடு பயன்படுத்தக்கூடாது. மூக்கு காதுகளில் எந்த பொருளையும் நுழைக்கக்கூடாது. மாணவர்கள் மின் சாதனங்களை பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கைகளில் இலை குச்சி போன்றவற்றை கொண்டு மின் பொத்தான்களையோ செருகல்களையோ தொடவோ செருகவோ கூடாது. படிக்கட்டுகளில் ஏறும் போதும் இறங்கும் போதும் வரிசை முறையை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். இல்லையென்றால் யாராவது கீழே விழுந்து அடிபட்டு காயம் ஏற்படலாம். பேருந்துக்குள் ஏறும்போதும் இறங்கும் போதும் பக்கவாட்டில் உள்ள கைப்பிடியை பிடித்து வரிசையாக ஏறவும் இறங்கவும் வேண்டும். நகரும் பேருந்தினில் இருக்கும்போது உங்கள் கை அல்லது தலையை வெளியே நீட்டுவது மிகவும் ஆபத்தானது. குழந்தைகளே, இவ்விதிகளை நீங்கள் பின்பற்றினால் விபத்துகளையும் அதனால் ஏற்படும் துன்பங்களையும் தவிர்க்கலாம். விதிகளை பின்பற்றுவோம், விபத்துகளை தவிர்த்திடுவோம்.